ஈரோட்டில் 16 வயது சிறுமிடம் சட்டவிரோதமாக சினை முட்டை எடுத்த 4 மருத்துவமனைகளும் மூடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். ஈரோட்டில் 16 வயது சிறுமியிடம் சட்டவிரோதமாக சினை முட்டை எடுக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது தாய், வளர்ப்பு தந்தை, தரகர் மற்றும் ஆதார் அட்டை விவரங்களை மாற்றித் தந்தவர் என 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவினர் இறுதி விசாரணை அறிக்கையை அளித்துள்ள நிலையில் சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு மற்றும் சேலத்தில் உள்ள சுதா மருத்துவமனை, பெருந்துறையில் உள்ள ராம்பிரசாத் மருத்துவமனை, ஓசூரில் உள்ள விஜய் மருத்துவமனை உட்பட 6 மருத்துவமனைகளும் சிறுமியிடம் சட்டவிரோதமாக கருமுட்டை எடுத்தது தெரியவந்திருப்பதாக கூறினார். 21 முதல் 35 வயதுடைய பெண்களிடம் ஒரு குழந்தை பேருக்கு பின்னர் ஒருமுறை மட்டுமே சினை முட்டை பெறலாம் என்ற விதியை மீறி 16 வயது சிறுமியிடம் பலமுறை சினை முட்டை எடுத்திருப்பதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். ஆதார் அட்டை போலி என தெரிந்தும் 6 மருத்துவமனைகளும் வணிக ரீதியாக செயல்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சினை முட்டை எடுக்கும் முன்பு சிறுமியிடம் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை எடுத்துக் கூறாதது, ஸ்கேன் எடுத்த ஒளி நிலப்படம் சேமிக்கப்படாதது, அதிகாரிகள் கேட்ட ஆவணங்களை முறையாக தராதது என விதிகளை மீறி மருத்துவமனைகள் செயல்பட்டுள்ளதாக அமைச்சர் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். மாதந்தோறுமாக பலமுறை அந்த சிறுமியிடமிருந்து சினை முட்டை எடுத்திருக்கிறார்கள். போலியான ஆதார் அட்டையினை சரிவர பரிசோதிக்காமல் சினை முட்டை தானம் செய்தவரின் வயதை தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சினை முட்டை தானம் செய்தவரின் கணவரின் ஒப்புதல் பெறப்படவில்லை, தவறாக வேறு ஒருவரிடம் பெறப்பட்டிருக்கிறது. 16 வயது கணவர் ஒருவர் உருவாக்கி அவரிடமிருந்து இந்த போலியான ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. விதிமீறல்களில் ஈடுபட்ட இந்த மருத்துவமனைகளில் உள்ள ஸ்கேன் சென்டர்கள் உடனே மூடப்படும் என்றும், மருத்துவமனைகள் மீது சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர்கள் மூலம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 6 மருத்துவமனைகளில் தமிழகத்தில் உள்ள 4 மருத்துவமனைகளை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மருத்துவமனைகளிலும் இருக்கிற உள்நோயாளிகளை உடனடியாக டிஸ்போசல் செய்வது, அதன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும். டிஸ்சார்ஜ் 15 நாட்களுக்குள் செய்ததற்கு பிறகு உரிய வழிமுறைகளின்படி, சட்ட விதிமுறைகளின்படி அந்த மருத்துவமனைகளை நிரந்தரமாக மூடுவதற்குரிய நடவடிக்கைகள் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. கருத்தரிப்பு மையங்கள் மருத்துவ சேவை, வியாபாரம் அல்ல என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர், செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை தொடர்பாக விரிவான நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றார். திருப்பதியில் உள்ள பக்துவா டெஸ்ட் டியூப் பேபி சென்டர் மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அந்தந்த மாநில அரசுகளுக்கு துறை செயலர் மூலம் பரிந்துரை அனுப்பப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்வது விரைவுச் செய்திகள். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வத்திடம் இருந்து அந்த பொறுப்பு தொடர்பாக கடிதம் வந்துள்ளதாகவும், விருப்பு வெறுப்பின்றி பரிசீலிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து தன்னை நீக்கும்படி கோரிக்கை வந்தால் அதனை ஏற்கக்கூடாதென ஓபிஎஸ் தரப்பு சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து சபாநாயகர் அப்பாவுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு ஜனநாயக முறைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கிட்ட ஒரு கடிதம் நேற்று முன்தினம் தந்த, அதை தவிர வேற ஒன்றும் வரல. என்னுடைய ஆய்வில் இருக்கின்றது. சட்டப்படி விதிப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கப்படுமே தவிர, விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஜனநாயக முறையில் எப்படி சட்டமன்றம் நடந்தோ அதே போல எந்த நிகழ்வுகள் இருந்தாலும் ஜனநாயக முறையில் நியாயமான முறையில் தான் நடக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு திமுக ஆதரவாக இல்லை என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். கே பி முனுசாமி திமுக ஆதரவுடன் குவாரி பெற்றதாக பொன்னையன் பேசியதாக கூறப்படும் ஆடியோவில் இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், முனுசாமியின் குவாரிக்கு ஏற்கனவே ஒருமுறை சீல் வைக்கப்பட்டதாகவும், கடந்த மாதம் புதிதாக 20 குவாரி டெண்டர் விட்டதில் அதிகபட்ச தொகை செலுத்தி முனுசாமி குவாரி எடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். அரசியலில் இவ்வாறு குற்றம் சாட்டுவது வழக்கம்தான் என்றும் அவர் விளக்கமளித்தார். யார் முனுசாமியுடைய குவாரிக்கு நடவு நடக்கும்போது சீல் வச்சுட்டேன், நாங்கள் ஒன்றும் கொடுக்கல. இப்போ போன மாதம் நாங்கள் 2வது குவாரிக்கள் கொட்டோம், ஒரு 20 குவாரிக்கள் டெண்டர் கொட்டோம். அதில் ஹையஸ்ட் பிட்டில் ஒன்று எடுத்திருக்காரு அவர். அப்படி தானே தவிர அவருக்கு ஒன்று குவாரி வைக்கல.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. அடுக்கப்பட்டி அந்தரநாச்சியம்மன் கோவில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. துள்ளி குதித்து வந்த இந்த காளைகளை 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வேஷ்டி துண்டு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. இந்த போட்டியை 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். நெல்லை அருகே லோடு ஆட்டோ திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பொன்னாக்குடி பகுதியில் வீட்டின் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு லோடு ஆட்டோ நாங்குநேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது. பொன்னாக்குடி பகுதியில் நான்கு வழிச்சாலையில் ஆட்டோ சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பிடித்தது. செய்வதறியாமல் திகைத்த ஓட்டுநர் வாகனத்தை விட்டு வெளியேறி தப்பியுள்ளார். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பரவியது. வண்டியின் பின்பகுதியில் இருந்த டிவி, பிரிட்ஜ், ஏசி மற்றும் மரச்சாமான்கள் எரிந்து தீக்கிரையானது. தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அருகே கொலை முயற்சி வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஊரல் பகுதியைச் சேர்ந்த நல்லிய கூடான் வழக்கறிஞராக உள்ளார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவருக்கும் நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி நல்லியக்கோடானின் காரை கமலக்கண்ணன் தீ வைத்து கொளுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கமலக்கண்ணன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனை கண்டித்து திண்டிவனம் நீதிமன்றத்தின் முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். கமலக்கண்ணன் மீது உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட காட்டுக்கார தெருவில் பொற்சழியன் என்பவர் வீட்டில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சி அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பொற்சழியன் வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு வந்த 2 பேர் நோட்டமிட்டபடி இருந்துள்ளனர். அதில் ஒருவர் வெளியில் நின்று கொள்ள, ஒருவர் மட்டுமே உள்ளே நுழைந்து பைக்கில் ஏறி அமர்ந்து காலால் தள்ளிக்கொண்டே வெளியில் செல்கிறார். இந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருக்கின்றன. பைக் திருட்டு குறித்து திருவாரூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாட்டு இறைச்சி கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தாத கடைகளை மூடக்கோரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஷீர்பாத் பகுதியில் சாலையோரமாக 10க்கும் மேற்பட்ட மாட்டு இறைச்சி கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த கடைகளில் இருந்து இறைச்சி கழிவுகளை சிலர் கடைகளுக்கு முன்பு உள்ள காலி இடத்தில் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் மனு அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் இர்பான் என்பவரின் மாட்டிறைச்சி கடைக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை அடுத்த ஈஞ்சமாக்கம் அருகே பெத்தேல் நகர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பெத்தேல் நகரை சேர்ந்த அருள் உள்ளிட்டோர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் பெத்தேல் நகர் பகுதியில் வசிப்பவர்களுக்கு அரசின் அனுமதியுடன் மின் இணைப்பு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு வழங்கி வந்ததை குறிப்பிட்டு தற்போது குடியிருப்புகளை அகற்றக் கூறுவது நியாயமில்லை என்று கூறி உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மனுதாரரின் வாதத்தை ஏற்று நீதிபதிகள் பெத்தேல் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதித்து இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மாநில வரி குறைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவின் ஆட்சி கவிழ்ந்து பாஜக கூட்டணியுடன் சிவசேனா அதிருப்தி தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான ஆட்சி நடைபெறுகிறது. இந்நிலையில் பெட்ரோல் மீதான மாநில வரியில் லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் மீதான மாநில வரியில் லிட்டருக்கு 3 ரூபாயும் அரசு குறைத்திருக்கிறது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் 96.35 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 94.28 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. குவின் கேர் எம்எம்பி சுன்னி கிருஷ்ணன் இனாவேஷன் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக குவின் கேர் நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் குவின் கேர் நிறுவனம் தொழில் முனைவோரை கௌரவிக்கும் வகையில் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் உடன் இணைந்து விருது வழங்குகிறது.
2020-21 100 கோடி ரூபாய்க்கும் குறைவான டர்ன் ஓவர் கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கபின்கேர் எம்எம்ஏ சின்னி கிருஷ்ணன் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். சிகே இனோவேஷன் அவார்ட்ஸ் டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது 9789960938 என்ற எண்ணுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலமாகவோ விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க விரும்புவோர் ஜூலை 18 விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் என்று கபின்கேர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வை தள்ளி வைக்க கோரி மாணவர்கள் தொடர்ந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டு ஜூலை 17 நடக்கவுள்ளது. இந்நிலையில் மழையை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை ஒத்திவைத்து புதிய தேதியை அறிவிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிடுமாறு டெல்லியைச் சேர்ந்த மாணவர்கள் 15 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுக்களை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் திட்டமிட்டபடி ஜூலை 17 நீட் தேர்வு நடத்த உத்தரவிட்டது. அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இருசக்கர வாகனத்தில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். கொட்டி தீர்த்த தொடர் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அசாம் அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது. இந்நிலையில் தமுல்பூர் ஆற்றின் கரைகளை ஆய்வு செய்ய வந்த முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா குறுகலான பாதையை கடக்க வேண்டியிருந்தது. இதற்காக தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தை செலுத்தினார். பின்பு படகில் ஏறி ஆற்றில் பயணித்து கரையின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்தார். வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தில் புகைப்பிடிப்பது போன்று இடம்பெற்ற காட்சிகள் தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரைப்படத்திலும் போஸ்டர்களிலும் புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றதாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷ் மீது தமிழக அரசு பொது சுகாதாரத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரியும் விசாரணைக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு விலக்களித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல் தனுஷும் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விருதுநகரில் அரசு விழாவில் மனு அளிக்க வந்த பெண்ணின் தலையில் தட்டிய அமைச்சர் KKSR ராமச்சந்திரனின் வீட்டை முற்றுகையிட்டு முயன்ற பாஜகவினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்நாத் வழங்க கேட்கலாம். கணேஷ்நாத், ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண் அமைச்சர் தனது சகோதரர் போன்றவர் என்ற விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்கள் நந்தா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பாலநுத்தம் கிராமத்தில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட வருவாய்த்துறை அமைச்சர் அதாவது கைம்பெண்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 100% இலவச ஆடுகள் வழங்கும் திட்டத்தில் கலந்து கொண்டார். விழாவில் கலந்து கொண்டு மீண்டும் அவர் தனது காருக்கு செல்லும் வழியில் அவரிடம் மறித்து ஒரு பெண் தனது தாயாருடன் மனு அளிக்க வந்தார், ஒரு மனுவை கொடுத்தார். அப்போது அந்த மனுவில் தனது தாயாருக்கு முதியோர் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அந்த மனுவை கொடுத்தார். அப்போது அமைச்சர் அந்த பெண் மனுவை பெண்ணிடம் வாங்கி கொண்டு அந்த பெண்ணின் தலையில் தட்டினார். இந்த விஷயத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ட்விட் செய்து இந்த மாதிரி மனு கொடுக்க வந்த பெண்ணையே மனுவினால் தாக்கிய வருவாய்த்துறை அமைச்சர் 48 பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் அவரது வீட்டை பாஜகவினர் முற்றுகையிடுவினர் என்று செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று அந்த பெண் விருதுநகரில் உள்ள அமைச்சரின் வீட்டிற்கே வந்து அவர் அமைச்சர் தன்னை எதுவும் தாக்கவில்லை, தனக்கு உறவினர் போன்றுதான், தன்னுடன் 30 அவருடன் தொடர்பில் தான் இருக்கிறோம், நன்கு எங்களுக்கு குடும்பத்திற்கு உதவி செய்துள்ளார், பல நன்மைகளை எங்களுக்கு செய்துள்ளார், அந்த அடிப்படையிலே அந்த உரிமையில் தான் அவர் என்னை தட்டினார் என்று பேட்டியளித்தார் செய்தியாளர்களுக்கு. அதே நேரத்தில் மீண்டும் அந்த செய்தியாளருக்கு பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த பெண் தானாக முன்வந்து பேட்டியளிக்கவில்லை, யாரோ நிர்பந்தித்து அந்த பேட்டியை அளித்துள்ளார். ஆகையால் தன்னுடைய போராட்டம் கைவிடப்படாது, பாஜகவின் போராட்டம் கைவிடப்படாது. தான் குறிப்பிட்டது போல இன்னும் 48 அதாவது இன்று மாலைக்குள் வருவாய்த்துறை அமைச்சர் பதவி விலகவில்லை என்றால் தங்களது போராட்டம் அதாவது அமைச்சரின் வீட்டை முற்றுகிடும் போராட்டம் பாஜகவினர் முற்றுகிடும் போராட்டம் தொடரும், சொன்னபடி நடக்கும் என்று உறுதியளித்திருந்தார். மறுபடியும் செய்தியாளர்களை சந்தித்து கூறியிருந்தார். அதே போன்று இன்று அது ஒரு பதற்றமான சூழ்நிலை இன்று மாலை 3 அளவில் இருந்து மாவட்ட அமைச்சர் வீட்டை சுற்று அதாவது 4 புறங்களிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது.
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் தலைமையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் அமைச்சரின் 4 திசைகளில் உள்ள பகுதிகளிலும் பேரிகார்ட் மற்றும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும் 50-50 போலீசார் என போக்குவரத்துகளையும் மாற்றி அமைத்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை, அமைச்சர் வீட்டை சுற்றிலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. அதே நேரத்தில் பாஜகவினரும் ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதியிலும் திரளா திரளாக நின்று கொண்டிருந்தனர். இதே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டது, அதாவது பாஜகவின் மாவட்ட தலைவர் பாண்டரங்கன் அவர் அழைப்பு விடுத்ததன் பேரில் மாவட்டம் முழுவதும் இருந்து பாஜகவினர் இங்கு திரளவிருப்பதா என்பதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் என பலரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் அங்கங்க மாவட்டத்தில் இருந்தும் பாஜகவினர் அருப்புக்கோட்டை, சாத்தூர், காரியாபட்டி, திருச்சுழி, சிவகாசி என பல இடங்களில் புறப்படும் இடங்களிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். அதையும் தாண்டி மாலை சரியாக ஒரு 4:30 மணி அளவில் விருதுநகர் மதுரை சாலையில் அமைந்துள்ள, அதாவது அமைச்சர் வீட்டுக்கு அருகில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாஜகவினர் ஒன்று திரண்டனர். அதாவது தேசிய மாநில தேசிய பிரிவு எஸ்எஸ்சி பிரிவு அணி செயலாளர் வெற்றிவேல் தலைமையில் பாஜகவினர் ஒன்று திரண்டனர். ஒன்று திரண்டு பாஜக அமைச்சர் வீட்டை முட்டிவிடுவதற்காக தயாராக நிலையில் அப்போது போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி கூட்டமாக கூடக்கூடாது, உடனடியாக உங்கள் போராட்டத்தை கைவிட்டு வாகனத்தில் ஏறுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் அங்கிருந்து நாங்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர், அதாவது பிஜேபியின் பாஜகவின் மாவட்ட தலைவர் பாண்டரங்கன் வந்த பிறகே நாங்கள் இவ்விடத்தை விட்டு நகருவோம், அதன் பிறகு உங்களுடைய ஒப்புதலுக்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று கூறியிருந்தனர். ஆனால் எங்கள் போராட்டம் தொடரும் என்று தொடர்ந்து கூறியிருந்தனர். ஆனால் தொடர்ந்து அவர்கள் கேட்க வந்தபோது போலீசார் அவ்வாறு உங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது, நீங்கள் உடனடியாக உங்களை கைது செய்கிறோம் அப்படின்னு போலீசார் வாகனத்தில் ஏற்ற முயற்சின போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் பெரும் தள்ளுமுறை ஏற்பட்டது, பெரும் வாக்குவாதம் பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றது. அப்போது போலீசார் சில பாஜகவினரை தாக்கி வலுக்கட்டாயமாக வாகனத்தில் உள்ளே ஏற்றினர். அப்போது பாஜகவினர் நீங்கள் எதற்காக தாக்குகிறீர்கள், நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் எங்கள் தலைவர் வந்த பிறகு நாங்கள் சென்று விடுகிறோம் என்றுதானே கூறுகிறோம், எதற்காக எங்களை தாக்கி வாகனத்தில் ஏற்றுகிறீர்கள் என்று போலீசாரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட தலைவர் அங்கு வந்தவுடன் வாகனத்தை செல்ல விடாமல் தடுத்து, இதாவது எங்கள் எதற்காக தாக்கினீர்கள், எங்கள் தொண்டர்களை எதற்காக தாக்கினீர்கள், அமைதி முறையில் போராட்டம் நடத்தினவர்கள் எதற்காக தாக்கினீர்கள் என்று போலீசாருடன் மீண்டும் மறுபடியும் ஒரு வாக்குவாதம் என மதுரை சாலையில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. போக்குவரத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்தம்பித்து பெரும் போராட்டமாக நடைபெற்றது. இதற்கிடையில் துணை கண்காணிப்பாளர் தொடர்ச்சியாக அவருடன் பேச்சுவார்த்தை அர்ச்சனா அவருடன் பேச்சுவார்த்தையை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வாகனத்தில் ஏற்றி இப்பொழுது மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். நந்தா, அரசு விழாவில் மனு அளிக்க வந்த பெண்ணின் தலையில் தட்டிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வீட்டை முற்றுகையிட முயன்று பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கணேஷ்நாத் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி கணேஷ்நாத்.